மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. என்ன டாக்டர் வந்துட்டு மசாலா டீ பற்றி சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப நல்லது தானே உடம்புக்கு. ஸோ சாய் பெட்டி ஒன்று பண்ணலாம். இது வந்துட்டு எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய பேருக்கு தெரியும், பட் பிகினர்ஸ்க்கு டீ கூட போட தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கோ இல்லை ஹாஸ்டல் பிஜிஸில் இருக்கிறவங்க வந்துட்டு டெய்லி நான் டீ குடிப்பேன். உங்களோட டீயை வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஹெர்பல் டீயாகவும் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு ஹீல் பண்ணுற ஒரு சாயாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த சாய் பெட்டியில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, பெப்பர், மல்லி விதை, ஜிஞ்சர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டுட்டு குட்டி உரலில் வச்சு நல்லா இடிச்சுட்டு டீக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தட்டி ஒரு பொடி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டு அந்த சாயை குடிங்க. டெய்லி மார்னிங் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் கரையிறது, எக்ஸஸ் ஃபேட் பிரேக் டவுன் ஆகுது, டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், பேட் பிரெத் கம்மியாகும், வெயிட் லாஸ்க்கு நல்லா எயிட் பண்ணும், அண்ட் பிரிஸ்காகவும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ மேக் யோர் டெய்லி சாய் அ ஹெல்தி சாய்ஸ். இந்த டீக்கு எக்காரணத்தை கொண்டும் வெள்ளை சக்கரை போட்டுறாதீங்க, ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பெஸ்ட் ஆப்ஷன்.